சரணம் அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற 25ஆம் தேதி மலேசியாவில் உள்ள இபோலர் ஒரு நாள் பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 3ஆம் தேதி யாழ்ப்பாணம் இலங்கையில் பரம்பொருள் யோகம் ஒரு நாள் நேரடி வகுப்பும், அதை தொடர்ந்து மார்ச் 8ஆம் தேதி மகா சிவராத்திரி அன்று மிகவும் சக்தி வாய்ந்த நெற்றிக்கண்ணை திறக்கக்கூடிய முக்தியை நோக்கி பயணப்படக்கூடிய ஜூம் வாயிலாக ஆன்லைன் கிளாஸும் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ விருப்பப்படக்கூடிய நபர்கள் தாராளமாக கீழே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். இப்போ எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலேசியாவில் தாப்பா அப்படின்ற பகுதியில் இருக்கக்கூடிய ஜெகநாதர் சுவாமி ஜீவ சமாதியில் வந்து நம்ம இருக்கோம். ஆல்ரெடி நம்ம ஐயாவை பற்றி நிறைய வீடியோக்கள் வந்து நான் வந்து பேசியிருக்கேன். இதுக்கு முன்னாடி இங்கே வந்து தவம் பண்ண அந்த வீடியோஸையும் நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க, வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. நிறைய விஷயங்கள் வந்து இங்கே நம்ம ஐயாவை பற்றி பேசியிருக்கோம். அந்த வகையில் மலேசியாவில் எத்தனையோ சமாதிகள் இருந்தாலும் கூட இந்த தாப்பா அப்படின்ற பகுதியில் இருக்கக்கூடிய ஜெகநாதர் சுவாமி ஜீவ சமாதியை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், வள்ளல் பெருமான் வகையில் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் மிக சிறந்து விளங்கி அதையெல்லாம் கடந்து விளங்கி தவத்திருவாக தவத்தில் மிக உயர்ந்த நிலையை அடைந்த ஒரு அற்புதமான ஆற்றல் மிக்க மகான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமது ஜெகநாதர் சுவாமி அவர்கள். ஸோ தயவு கூர்ந்து நமது மலேசியா மற்றும் மலேசியாவை சார்ந்த பகுதியில் இருக்கிறவங்க, தாப்பா ஈப்போ பேரா இந்த பகுதியில் இருக்கிறவங்க, தைப்பிங் பகுதியில் இருக்கிறவங்க நிச்சயமாக அடிக்கடி வந்து உட்கார்ந்து தவம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த இடம் தான் இந்த ஜீவசமாதி. ஸோ இந்த ஜீவசமாதியை பற்றி பொதுவாகவே சொல்ல வேண்டும் என்றால், உலகம் முழுவதிலும் மனிதனாக இருந்து இறை அனுபவத்தை பெற்று இறை உணர்வை பெற்று தவம் செய்து தானம் செய்து தங்களது உடலை ஒளி உடலாக மாற்றி தங்களது உடலை இறைவனோடு கலந்து கொண்டவர்கள் ஏகப்பட்ட யோகிகள், ஏகப்பட்ட மகான்கள், ஏகப்பட்ட சித்தர்கள். அந்த வகையில் ஜீவ சமாதி அடைவது என்பது இறைவனோடு தன் உடலை கடந்து தனது ஆன்மாவை ஐக்கியப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம்தான் இந்த ஜீவ சமாதி அப்படின்றது. டைம் சொல்லி இந்த டைம்க்கு என் உடலை விட்டு நான் உயிரை வந்து இறைவனுடன் வந்து நான் வந்து ஐக்கியப்படுத்திக் கொள்ளப் போகிறேன் என்று வந்து சொன்ன ஒரு அற்புதமான மகான்கள் இருக்கக்கூடிய பூமி தான் இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த பூமி. இந்த பூமியில மகான்கள் அவதரித்து அந்த மகான்கள் ஜீவசமாதி அடைவது என்பது மிகவும் அற்புதமான ஒரு விஷயம். பொதுவாகவே ஜீவசமாதிக்கு நாம் அதிகமாக பயணம் செய்யும் போது அங்கே இருக்கக்கூடிய வினை கழிந்த மகான்களை நாம் வணங்கும் போது, அங்கே உட்கார்ந்து நாம் தியானம் அல்லது தவம் செய்யும் போது அவர்களோட கான்சியஸ்னஸோட நம்ம கனெக்ட் ஆயிரும். அப்போ நம்ம அவங்களோட கான்சியஸ்னஸோட நம்ம கனெக்ட் ஆகும்போது அது நம் உடலில் உள்ள கர்ம பதிவுகள், நமது மனதில் உள்ள கர்ம பதிவுகள், அதை மட்டும் இல்லாமல் நம் ஆன்ம பதிவுகள் அனைத்தையும் அழித்து உச்சகட்ட நிலையான மெய்ஞான நிலைக்கு அழைத்து செல்லக்கூடிய வலிமை சித்தர்களினுடைய ஜீவ சமாதிக்கு உண்டு. அவ்வகையில் இங்கே வீற்றிருக்கக்கூடிய ஜெகநாதர் சுவாமி என்பவர் மாபெரும் ஆற்றல் மிக்க மகான். பலமுறை அவருடைய ஆற்றல் நிலையை, அவருடைய சக்தி வாய்ந்த நிலையை என்னால் உணர்ந்திருக்க முடிந்தது. ஸோ இங்கே வந்து உட்கார்ந்து தவம் செய்யும் போது அந்த ஆற்றல் நிலையை என்னால் 100% உணர முடிகிறது. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் இங்கே வந்து நீங்கள் வந்து விசிட் பண்ணலாம். அந்த வகையில் பௌர்ணமி இங்கே வந்து மிகவும் சிறப்பாக மகான் அவர்களை கொண்டாடி அவர்களுடைய அருளாசிகளை அனைவரும் பெறுவதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பாக வந்து இந்த ஜீவசமாதி வந்து இருக்கிறது. அந்த வகையில் ஸோ பௌர்ணமிக்கு நீங்கள் வந்து நாளை, அதாவது 24ஆம் தேதி பிப்ரவரி மாதமான நாளை ஒரு 6 மணி முதல் இங்கே ஜெகநாதர் சுவாமி ஜீவ சமாதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஆற்றல் நிலையை உணர்வதற்காக அற்புதமான பூஜை, அதை கடந்த நிலையில் தியானம் தவமும் இங்கே வந்து செய்ய இருக்கிறாங்க. ஸோ நானும் உங்களுடன் இணைந்து ஐயாவின் அருளை பெறுவதற்காக வந்து இங்கே வந்து கலந்து கொள்ள இருக்கிறேன். ஸோ தாப்பா இதை சார்ந்த பகுதியில் இருக்கிறவங்க, மலேசியாவில் இருக்கிறவங்க நிறைய பேர் என்னை பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு வந்து ஏங்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இது இருக்கும் என்று வந்து நான் நினைக்கிறேன். ஸோ மலேசியா மற்றும் அதை சார்ந்த பகுதியில் இருக்கிறவங்க நாளை நடக்க இருக்கக்கூடிய பௌர்ணமி அன்று நடக்க இருக்கக்கூடிய இந்த ஸ்பெஷலான இந்த பூஜையில், ஸ்பெஷலான இந்த தியானம் மற்றும் தவத்தில் நீங்கள் அனைவரும் தாராளமாக வந்து கலந்து கொள்ளலாம். இதை பற்றி உங்களுக்கு மேலும் தெரிஞ்சுக்கணுன்றக்கா டெஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்றத வந்து நான் வந்து பின் பண்ண சொல்கிறேன். ஸோ இறையருளை பெறுவதற்காகவும் சித்தர்களின் உயர்ந்த நிலை அடைவதற்காகவும் முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் தாராளமாக நாளை நடக்க இருக்கக்கூடிய மாலை 6 மணி முதல் தொடர்ந்து நடக்க இருக்கக்கூடிய இந்த ஜெகநாதர் சுவாமி ஜீவ சமாதியில் இப்போ நம்ம நின்று பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த பகுதியில் வந்து தாராளமாக கலந்து கொள்ளலாம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.